திமுகவை சார்ந்த திரு ராசா அவர்கள் சூத்திரர்கள் வந்து வேசியினுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு மனுதரத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு அவர் பேசியிருந்தார். இந்த விவகாரத்தில் வந்து ஆர் ராசா அவர்களை ஆதரித்து நிற்கிறீங்களா நீங்கள்? முதல்ல ஆர் ராசா ஒன்று தெளிவாக சொல்லணும், நம்ம இந்துவா இல்லையா? எதுக்கு ராசா பேசுகிறாரு? இன்றைக்கு ராசா பேசிட்டார். இல்லை, அவர் ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசணும்? இந்த திராவிட அரசியல் என்பது இங்கே வந்து ஒரு சுமூகமான சூழல் வந்துடக்கூடாது. அதால் தான் அது எந்த கட்சியில் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இருந்தாலும் மற்றவர்களுக்கு எதிராக பேச வைக்கிறது, பட்டியல் சமூகத்திற்கான பிரச்சனை வரும்போது அதை பேச விடாமல் தடுக்கிறது. அது வந்து காங்கிரஸில் இருக்கிற செல்வ பெருந்தேகா இருக்கட்டும், திமுகவில் இருக்கிற ராசாவாக இருக்கட்டும், கூட்டணியில் இருக்கிற திருமாவளவனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே இவர்கள் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, தொடர்ந்து இங்கே வந்து ஒரு பதட்டமான மோதல் நிலை இருக்கு. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து தங்களை வந்து சூத்திரர்களாக கருதக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா, இல்லை அவங்க சூத்திரர்கள வர்ணத்துக்குள்ளே? அவங்க சூத்திரர் வரல, அவங்க சூத்திரர் இல்லை, இவங்கெல்லாம் அவர்னாஸ், இவங்க ஐந்தாவது. இப்போ ஆர்எஸ் அவர்கள் பேசியது வந்து அவருடைய சொந்த பேச்சு கிடையாது, திமுக சொல்லி கொடுத்ததுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? திராவிடர் கழகமாக திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர்கள் சொல்லி கொடுக்குற வேலை. ஏன் அவங்க பேச மாட்டாங்கன்னா, இப்போ இவர் தான் பேசணும், அவங்க பேசக்கூடாதுன்ற ஒரு அஜெண்டா இருக்குதுன்னு பேசுறதுன்னா என்ன காரணம்னு கேட்குறேன். பட்டியல் சமூக மக்கள் அவர்களுக்கான அரசியலை அவங்க பேசக்கூடாதுங்க. இளகரம் வாய்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் பிரதாப். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ராசா அவர்கள் மனு தர்மத்தில் இருப்பதாக பேசினார். சூத்திரர்கள் வந்து வேசியினுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு மனு தர்மத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு அவர் பேசியிருந்தார். அதர் தரப்பில் வந்து வலதுசாரி என்று அறியப்படுபவர்கள் அல்லது வந்து பாஜகவை சார்ந்தவர்கள் இந்துத்துவ கருத்தியலை கொண்டவர்கள் வந்து மிக கடுமையாக ஆர்எஸ் அவர்களை வந்து எதிர்த்து பேசினாங்க. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது, ஏன் நீங்கள் பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு பேசினாங்க. இந்த பக்கம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க வந்து ஆர்எஸ் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவை வந்து கொடுத்துருந்தாங்க. நேற்று முதல் கொண்டு ஸ்டாண்ட் வித் ஆர் ஆசா அப்படின்ற மாதிரி கூட ஹேஷ்டாக்லாம் வந்துட்டு இருந்ததில்ல. ஆர் ஆசா அவர்கள் திமுக தலைமை கூட அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டவர். நீங்கள் பட்டியல் சமூக மக்களுடைய உரிமைகளுக்காக நிற்கிறீங்க, இந்த விவகாரத்தில் வந்து ஆர் ஆசா அவர்களை ஆதரித்து நிற்கிறீங்களா நீங்கள்? முதல்ல ஆர் ஆசா ஒன்று தெளிவாக சொல்லணும், நம்ம இந்துவா இல்லையா? அம்பேத்கர் மதம் மாறும்பொழுது நம்ம தமிழகத்தை தான் நம்ம தாத்தா, நான் ஏன் மதம் மாறணும், நான் இந்து இல்லையே, நாங்கள்லாம் சைவர்கள்னு சொல்கிறார். இன்னொன்று, உலகம் முழுக்க இந்துத்துவாவை பரப்பிய, இந்து மதத்தை பரப்பிய விவேகானந்தர் திருவேண்டத்தில் ஒரு மீட்டிங் போடுறார், நிகழ்ச்சி பண்ணுறார். அதில் அவர் வந்து இந்து மதத்தை பற்றி பேசினிருக்கும்போது ஒரு குரல் ப்ளீஸ் ஸ்டாப் யுவர் வாய்ஸ்னு வருது, அவர் என்ன நிற்கிறார். அப்போது மனோன்மணியம் சுந்தரனார் சொல்கிறாரு, நிறுத்துங்கள், நாங்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அப்போது விவேகானந்தர்கார, நீங்கள் யார் அப்போ அப்படின்னு, நாங்களாம் சைவர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அந்த மீட்டிங் பாதியிலே நின்று போயிடுது. அப்படியே கட் பண்ணிங்கன்னா, அப்போ ராஜா வந்து பேசுகிறார், சரி மனு தர்மத்தில் அது எழுதி வைக்கப்படுதா சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாரு, இந்த சூத்திரர்கள் வேசி மகன்கள், தாசி மகன்கள், எங்கள் அம்மா வேசியாக இருக்க விரும்பலை அப்படி இப்படிலாம் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், நீ சூத்திரம் கிடையாது, நீ வந்து அந்த நான்கு வர்ணத்திற்கு அப்பாற்பட்டவன், நீ வந்து பஞ்சமன், நீ வந்து அந்த நாலு வர்ணத்துக்குள்ளே நீ வரமாட்டேன், உனக்கு பின்னாடி நிறைய பேர் உட்காந்தாங்கல்ல அவங்க தான் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க. அப்போது அவங்க அம்மா வேசியான்னு அவங்க பின்னாடி உட்காந்தவங்க யாராவது பேசியிருக்கலாம், இல்லை வீரமணி பேசியிருக்கலாம், எங்கள் அம்மா வேசி இல்லை, நான் வந்து தாசி மகன் இல்லைன்னு வீரமணி பேசலாம். எதுக்கு ராசா பேசுகிறாரு? இன்றைக்கு ராசா பேசிட்டார். இல்லை, அவர் ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசணும்? நீ வந்து பின்னாடி இருக்கிற உன் பார்வையில், அவர் வந்து திமுக சார்ந்தவர், அவர் சூத்திரர்களை வந்து பிராமணர்கள் வந்து ரொம்ப ஆதிக்கம் பண்ணாங்க, பிராமணர்களுக்கு எதிரான ஒரு மூமெண்ட் தான் சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஆரம்பித்தாங்க, தங்க எல்லாருமே அவங்க வந்து சூத்திரர்களை தானே அவங்க கருதி கொள்கிறாங்க. திமுகவில் சூத்திரர்களை வந்து வெறும் எஸ்சி மட்டும்தான் இருக்கிறோமா, சூத்திரர்கள் இல்லையா? நான் கேட்குற ஒரே சூத்திரர்கள்ன்ற வர்ணத்துக்குள்ளே வந்து எஸ்சிக்கள் வந்து அடங்கலை, அதனால் வந்து அவங்க ஏன் பேசணும்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ சொல்கிற வேசி மகன், நீ சொல்கிற சூத்திரன், நீ சொல்கிற அந்த நாலாவது வர்ணத்தான் பின்னாடி உட்காந்து நிற்கிறாங்க எல்லாரும், வீரமணி உட்பட, அவங்க பேச வேண்டியதானே, அதை நீ ஏன் பேசுகிற? தொடர்ந்துங்க. இந்த திராவிட அரசியல் என்பது இங்கே வந்து ஒரு சுமூகமான சூழல் வந்துடக்கூடாது. அதால் தான் அது எந்த கட்சியில் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இருந்தாலும்
மற்றவர்களுக்கு எதிராக பேச வைக்கிறது, பட்டியல் சமூகத்திற்கான பிரச்சனை வரும்போது அதை பேச விடாமல் தடுக்கிறது. அது வந்து காங்கிரஸில் இருக்கிற செல்வ பெருந்தேகம் இருக்கட்டும், திமுகவில் இருக்கிற ராசாவாக இருக்கட்டும், கூட்டணியில் இருக்கிற திருமாவளவனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே இவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, தொடர்ந்து இங்கே வந்து ஒரு பதட்டமான மோதல் நிலை இருக்கணும், அதற்காக தான் இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். இப்போ இதே கருத்தை வீரமணி பேசுவதற்கு என்ன இதில் என்ன தடை இருக்குது? அவர் பேச வேண்டியதானே. உனக்கு இன்றைக்கி வந்து இந்து மதத்தில் நாலாவது வர்ணத்தில் சூத்திரனை வந்து வேசிமகன் சொன்னது தான் ராஜாவுக்கு பிரச்சனையா? ராசா சார்ந்த சமூகத்துக்கான பிரச்சனை எதுவுமே இல்லையா இங்கே? அப்போ எண்ணற்ற இந்த சமூகத்துக்கான பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது நீ எதுக்கு அவன் வீட்டு பிரச்சனையை பேசுகிறங்கிறது தான் என்னோடய கேள்வி. நீ யாரோட பிரதிநிதி? நீ இப்போ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து தங்களை வந்து சூத்திரர்களாக கருதக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா, இல்லை அவங்க சூத்திரர்கள வர்ணத்துக்குள்ளே? அவங்க சூத்திரர் வரல, அவங்க சூத்திரர் இல்லை, இவங்கெல்லாம் அவர்னாஸ். இவங்க ஐந்தாவது வர்ணம். அவங்க நீங்கள் இதை பற்றி பேசும்பொழுது இதற்கு முன்பாக திரு திருமாவர்கள் வந்து பேசியிருந்தார். மனுஸ்மதி பற்றி பேசும்பொழுது அவருக்கு மிகப்பெரிய கடுமையான லெவலில் வந்து இதை விட பல மடங்கு வந்து அவருக்கு வந்து எதிர்ப்புகள்லாம் வந்தது. அப்படி பார்த்தா திரு திருமாவர்களே வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. அப்போ இங்கே கூட பட்டியல் சமூகம் வந்து அவர்னார்ஸ் அப்படின்றப்போ அவருமே இதை பேசுகிறார் தானே, அவருமே வந்து சூத்திரங்களை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றது சொல்கிறேன் சார். இங்கே இவர்களுடைய இந்த பட்டியல் சமூகத்து மக்களின் அரசியலை என்ன பேசணும் ஏது பேசணும்னு இந்த பிசிக்கள் இந்த சூத்திரர்கள் தான் நான் வந்து தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அவருக்கான பிரச்சனையை அவங்க பேச மாட்டாங்க, மற்றவங்களுக்கான பிரச்சனையை பேசி அதுவும் எதிராக பேசி. இப்போ இந்து மதம் அதை பற்றி தரைக்குறைவாக பேசுகிறதுக்கோ இல்லை அதில் உள்ள உண்மைகளை விவரித்து பேசுறதுக்கோ யாருக்குமே இங்கே வாய் இல்லையா? நீ என்ன சூத்திரனோட வாயானி இல்லை வீரமணியோட வாயானி அங்கே இருக்கிற பிசியோட வாயானி? உனக்கு பிரச்சனை நிறைய இருக்குது. இப்போ இன்றைக்கி பாருங்கள், அந்த தென்காசி பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவர் சின்ன பையன் அவன் போய் கேட்குறான், தடைனா என்னது, ஏன் எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறான். அப்போ உடனடியாக என்ன பண்ணுறாங்க, அது வந்து அந்த வீடியோ வைரல் ஆகுது. முதல்ல என்ன பண்ணுறாங்க, அந்த கடைக்காரனை போய் பிடிக்குது கவர்மெண்ட்டு. இதை கொஞ்சமாவது அறிவு வேணாம், முதல்ல ஒரு தீர்மானத்தை போடுறான். இங்கே இந்த ஊரில் இருக்கிறவன் எவனும் அவங்களுக்கு வந்து பொருட்கள் கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டாங்கல்ல, இந்த கடைக்காரனை பிடிச்சிட்டு ஏன்னா அந்த பஞ்சாயத்து போட்டோன்னா பிடிக்கல அப்படின்னு பிறகு தான் அவங்கள பிடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்ததா, அப்படியே நம்ம கட் பண்ணோம்னா மறுநாள் வந்து அந்த இஓ போகிறார், எஜுகேஷன் மாவட்ட கல்வித்துறை அதிகாரி போயிட்டு அவர் என்ன பண்ணணும், ஒரு குழந்தைங்க அவன் போய் சொல்லுவானா, அவன் படிக்கிறான், நீ எங்கேருந்தோ நீ தென்காசி தலைமை இடத்துலேருந்து நீ வந்திருப்ப, அந்த அதிகாரி கல்வித்துறை அதிகாரி அவர் போய் அங்கே ஆய்வு பண்ணிட்டு இந்த மாதிரி தீண்டாமையெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து இது அரசுக்கு வந்து இந்த பள்ளியில் வந்து தீண்டாமை கடைபிடிக்கப்படலை அப்படின்னு நாங்கள் வந்து அறிக்கை தரப்போகிறோம், அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்கிறார்ல. இது மனசாட்சியை தொட்டு இந்த அரசு செய்கிறது இது சரியான நடவடிக்கையா? நான் என்ன சொல்கிறேன், நீங்களாகவும் போயும் நடவடிக்கை எடுக்க மாட்டுறீங்க. இந்த மாதிரி அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் வந்ததுன்னா அதையும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ இது பட்டியல் சமூகத்துக்கு எதிரான போக்கு தானே? இந்த போக்கை வந்து இந்த பட்டியல் சமூகத்து பிரதிநிதிகளாக இருக்கிறவங்க தானே கேட்கணும். இப்போ மூர்த்தி கேட்பதற்கும் ராசா கேட்பதற்கும் திருமாவளவன் கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் இப்படி புரிஞ்சுக்க முடியுமான்னு பார்க்குறேன். இப்போது பெரியார் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யலை, அவர் பட்டியல் சமூகத்துக்கு எதிராக இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டாக இருக்கட்டும். இல்லை, அம்பேத்கர் அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதுவுமே செய்யலை, அவர் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதுவுமே அவர்கள் மட்டும் தான் செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டாக இருக்கட்டும். இப்போ இந்த சமூகத்தில் பிறந்தால் அந்த சமூக மக்களுக்கான குரல் கொடுக்கணும், இல்லை இந்த சமூக மக்களுடைய பிரச்சனை தான் பேசணும், மாற்று சமூகத்துடைய பிரச்சனை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. இது வந்து பறையர் சமூகங்கிறது ஒரு தாய் சாதி, இந்த இன்றைக்கு இருக்கிற எல்லா தமிழ் சாதிகளையும் தாய் சாதி இந்த பறையர் குடி தான். நாம் என்ன சொல்கிறோம், நமக்கு என்ன வேலை, நம்ம என்னுடைய சொந்த சகோதரன் பசியால் வாடுறான், நீ பக்கத்தூரில் சகோதரன் பசியால் வாடுறான்னு பேசாதன்னு தான் நான் சொல்கிறேன். நீ அதை பேசு, நான் நிறைவாகட்டும். அதோடு மட்டும் இல்லாமல் நீ வந்து இந்த அம்பேத்கர் வந்து பொதுவான தலைவருங்க, இவங்க தான் ஊர் தருக்காரன் சொல்லுவோம். அவர் புளூ கோட்டை போட்டவுடனே வந்து அம்பேத்கர் வந்து உங்கள் ஜாதி, உலக நாடுகள் உலகமே ஏற்றுக்குது அம்பேத்கரை. அம்பேத்கர் வந்து இந்த மக்களுக்கு, இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனாங்க, இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த மக்களுக்கு எதிராக பார்க்குறது என்னென்னா, அப்பா ஏசிலாம் வந்து வந்துடுறான்பா, இடஒதுக்கீட்டில் வந்துடுறான்பா. ஆனால் 69% இடஒதுக்கீட்டில் நாங்கள் 19-18+ ஒன்றுன்னா மிச்சம் 50 பேர் இவன் தான் வாங்கி தங்கிறான். ஆனால் இதை பற்றி எவனும் பேசுகிறது இல்லை. கூடுதலாக என்ன சொல்கிறான், மார்க்கு கம்மியாக இருக்கிற எஸ்சிலாம் வந்துடுறான்றான். ஒரு எஸ்சி இடஒதுக்கீட்டில் ஒரு எஸ்சி இன்னொரு எஸ்சிக்கிட்ட தான் தோப்பான், ஒரு பிசி இன்னொரு பிசிக்கிட்ட தான் தோப்பான்,
ஒரு எம்பிசி இன்னொரு எம்பிசி கிட்ட தான் தோப்பனே தவிர ஒரு எஸ்சி கிட்ட தோக்க மாட்டான். அவர்களுக்கு ஒரு ஸ்லாட் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே தானே வரும். இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இவர்களுக்கு இல்லாமல் வந்து அம்பேத்கர்னா உங்கள் ஜாதி அப்படின்ற போக்கு தான் இது. ஆனால் அந்த மாதிரி இல்லை. நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, நமக்கான பிரச்சனைகள் முதல்ல இருக்குது, இதை முதல்ல தீர்த்து வைக்க பாருங்கள். சனாதனத்தில் எழுதுனா, இந்து மதத்தில் எழுதுனா, நானே இந்துன்றப்போ உனக்கு என்ன? அப்படியே நாங்கள் இப்படி கட் பண்ணோம்னா நீ என்ன சொல்கிற? உங்கள் திமுக தலைமை என்ன சொல்லுது? 80% இந்து எங்கள் கட்சியில் திமுகலன்னா, அப்போ 80% வேசிம்பாங்கன்னா திமுகவில் இருக்கிறீங்க. திருமாவளவன் சொல்கிறாரு, நானும் இந்து தான், எங்கள் அம்மாவும் இந்து தான். அப்போ அதே அர்த்தத்தை இதுக்கும் போடலாமா? இது என்ன ஒரு அநாகரிகமான பேச்சு இது? வாய் இருக்குதுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் பேசிடலாமா? சரி, நீ இப்படி பேசுகிற 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் உன்னை வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க, உன்னை கைது பண்ணாங்க. அப்போ கருணாநிதி என்ன சொன்னார்? நீ சூத்திரன் ராஜா, அதால் தான் உன்னை இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லலை. ராஜா ஒரு தலித் என்பதால் அவர் சொன்ன வார்த்தை அது. அப்போ ஒரு பட்டியல் சமூகம் என்பதாலே ராஜாவை வந்து இவர்கள் வந்து இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டாங்கன்னு சொன்னவர் கருணாநிதி தானே. அப்போ நீ சூத்திரனா பட்டியல் சமூகத்தவனா? நீ யாருக்கு வந்து உறுதியாக இருக்கணும்? யாரோட பிரச்சனையும் நீ பேசணும். எல்லா பிரச்சனையும் பேசு, என் பிரச்சனையும் பேசுன்னு தான் நாம் சொல்கிறோம். நீங்கள் வந்து நம்ம பிரச்சனை இந்த பிரச்சனையை பேசி, ஏற்கனவே வந்து இந்த ஊர்த்தர் தமிழர்கள் இந்த மக்கள் மீது ஒரு வெறுப்பில் இருக்கான். ஒரு அவன் ஒரு வெள்ளை சட்டை போட கூட பத்திக்கிற நிலைமையில் பல பேர் இருக்கான்ல. ஏங்க, அவன் சொந்த சைக்கிளில் வாங்கி ஒரு தெருவில் போக முடியுதா? செத்தாக புடத்தை எத்தனை புதைக்க முடியுதா? அந்த நிலையில் இருக்கும் பொழுது திரும்பவும் இந்த முரண்பாடுகளை அகலப்படுத்துகிற விரிவுபடுத்துகிற வேலையை தான் இவங்க செய்ய சொல்கிறாங்க, அதை இவங்க செய்கிறாங்க. இப்போ ஆர்எஸ் அவர்கள் பேசியது வந்து அவருடைய சொந்த பேச்சு கிடையாது, திமுக சொல்லி கொடுத்ததுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? திராவிடர் கழகமாக திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிறவர்கள் சொல்லி கொடுக்குற வேலை. ஏன் அவங்க பேச மாட்டாங்கன்னா, இப்போ இவர் தான் பேசணும், அவங்க பேசக்கூடாதுன்ற ஒரு அஜெண்டா இருக்குதுன்னு பேசணும்னா என்ன காரணம்னு கேட்குறேன். பட்டியல் சமூக மக்கள் அவர்களுக்கான அரசியலை அவங்க பேசக்கூடாதுங்க. இப்போ ஆர்எஸ் அவர்கள் வந்து தன்னை வந்து ஒரு பட்டியல் சமூகம் என்றோ, இல்லை வந்து நான் பட்டியல் சமூகத்திட்ட பிரதிநிதி, நான் வந்து பட்டியல் சமூக மக்களுக்காக குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கே ஒரு பதிவு பண்ணது கிடையாது. நான் வந்து திமுககாரர், ஒரு பிரச்சனை இருந்தால் கூட நான் வந்து இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை தான் பார்க்க முடியும்னு சொல்கிறார் இல்லையா? அப்படின்னா நீ வந்து உன்னை வந்து இதே பெரம்பலூரில் நிற்க வைக்க வேண்டியது தானே திமுக? ஏன் இந்த தடவை பெரம்பலூரில் நிற்க வைக்கல? பெரம்பலூர் ஜென்ரல் தொகுதியாக மாறி போச்சு, அதில் தானே உன்னை ரிசர்வ் தொகுதிக்கு மாற்றுறாங்க. அப்போ நீ யார்? அவர்கள் திமுக பரவல் நீ யார்? எங்க திமுக பாறையில் திருமாவளவன் யாருங்க? நீ எழுச்சி தமிழர்னு போடு, நீ உலக தமிழர்னு போடு, நான் செவ்வாய்கிறதுக்கு தமிழர்னு கூட போடுங்க. திமுக பார்வையில் திருமாவளவன் யாருங்க? தலைவர். அவர் என்ன ஆள், என்ன என்ன சமூகத்தில் வருவார்? கருணாநிதி சொன்னார்ல, நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா? அதை நான் பல இடத்துல சொல்கிறேன், நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்கிறாருல்ல. அப்போ நீ எல்லாம் பொதுத்தறையில் வரலாமா? நீ எல்லாம் பொது இடத்துல தண்ணி எடுக்கலாமா? நீ எல்லாம் பொது சமூகத்தை திருமணம் பண்ணலாமா? நீ எல்லாம் செத்தாக பொது சுடுகாட்டில் வந்து புதைக்க ஆசைப்படலாமான்றது தானே அது. அப்போ மற்றவர்கள் பார்வையில் இவர்கள் யார்? நீங்கள் இந்த சமூகத்தை பிரதிநிதிங்க. நீங்கள் இந்த சமூகத்துக்கு என்ன பிடுங்குனீங்கன்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து பிடுங்க வேண்டிய வேலை இங்கே நிறைய இருக்குது, இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. ஏன் இப்படி இன்றைக்கி வந்து தாசி மகன்கள்னு சொன்ன ராசா இந்த தென்காசி விஷயத்தை பேச வேண்டியதானே? ஏன் பேசலை சொல்லுங்கள், ஏன் பேசலை? நீ ஒரு பிரதிநிதி தானே, திமுகவில் தானே இருக்கிற, நீ நினச்சா ஸ்டாலின் கிட்ட பேசலாம்ல? நீ பேசு, ஏன் பேசலை? உனக்கான வேலை என்ன? நீ வந்து இந்த சமூகத்தின் பிரதிநிதி தானே, நீ ரிசர்வ் தொழில நின்று ஜெயிச்சவன் தானே, நீ பெருமையாக சொல்லப்போனால் எங்கள் சமூகம் தானே. நீ எங்கனை தட்டி கேட்குற வேலை, உன் சட்டையை பிடிச்சி கேட்குற என் உரிமை எங்களுக்கு இருக்கா இல்லையா? ஏன்டா எங்களுக்காக நீ பேசலைன்னு? இப்போ சட்டமன்றத்தில் வந்து பேக்லாக்கை வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு யாரை போய் கேட்குறான்? இந்த சமூகத்திலேருந்து வர பிரதிநிதியை பார்த்து இந்த மாதிரி விடுபட்ட இடங்களை வந்து நிரப்ப சொல்லி தானே கேட்குறான். இன்றைக்கு இந்த சமூகத்துக்கான பிரதிநிதியாக நம்ம யாரை பார்க்குறோம்? நம்ம வெளியில் கத்துறது வேறு, சட்டமன்றத்தில் பேசுறது வேறு இல்லையா? அப்போ சட்டமன்றத்தில் ஒரு குரல் ஒலிக்கினா எங்களை கோரிக்கை ஏற்றும் போய் நீங்கள் பேசுங்க. இன்றைக்கி எத்தனையோ அரசு ஊழியர்கள் சங்கம் போய் எதுக்கு திருமாவளவன் போய் நிற்கிது? ஏதாவது இவர் பேசிட மாட்டாரா நம்ம சமூக பிரச்சனையை அப்படின்னு தான் நிற்கிறேன். ஆனால் இவர் பேசல, அது வேறு விஷயம். அப்போது நாங்கள் எப்படி பார்க்குறோம்? நீ எங்கள் சமூகத்தின் பிரதிநிதியா, எங்களின் குரலாக இல்லை? இப்போ இந்த விவகாரத்தில் வந்து இந்துத்துவ அமைப்புகள், வலதுசாரிகள் எல்லாமே வந்து மிக கடுமையாக வந்து ஆர்எஸ் அவர்களுக்கு எதிராக நிற்கும் பொழுது நீங்கள் அவருக்கு உடன்தான் நிற்கணும் இதில்? ஆர்எஸ்ஆ பேசுனது உண்மை, உண்மையில் அந்த டிபேட்டுக்குள்ளே நான் போகல. இப்போ ஆர்எஸ்ஆ பேசியதால் திமுக ஆர்எஸ்ஆ பேசிட்டார்னு யாரும் பேசலை. இந்த இந்த ஜாதி பசங்களுக்கு புத்தியை பத்தியா, இவனுக்கு புத்தியை பத்தியா அப்படின்னு நீங்கள் பேசுகிறான்ல, உங்களுக்கு இதே தாண்டா வேலை.
அப்படின்னு இந்த சமூகத்துக்கு எதிராக இந்த கருத்தை இன்னைக்கு திருப்புறான்ல, அது எதுக்கு உனக்கு அந்த வேலைன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே மற்ற சமூகங்கள் எங்கள் மீது வெறுப்பில் இருக்கிறான், காரணமே இல்லாமல் எதிராக பார்க்குறான்ல, இதை மேலும் மேலும் ஏன் நீங்கள் ஊக்குவிக்கிறீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதை பேசுவதற்கு பல பேர் இருக்காங்க, பேசணுமே. நமக்கு என்ன வேலை அது? நாம ஏன் அதை பேசணும்? இன்றைக்கி வந்து சனாதனம் இந்துத்துவம்னு இன்றைக்கி திருமாவளவனோட பேசுகிறாரு, விடுது. ஏதாவது அடுத்த ஆட்சி சப்போஸ் பிஜேபி மாதிரி காங்கிரஸ் வந்துச்சுன்னா திருமாவளவன் அரசியலே இல்லைங்க. பிஜேபி பற்றி பேசலைன்னா, இந்துத்துவை பற்றி பேசலைன்னா, அந்த புதுசாக ஒரு வார்த்தை சனாதனம், சனாதனத்தை பற்றி பேசலைன்னா திருமாவளவனுக்கு அரசியலே கிடையாது, அவர் ஊமையாயிடுவார். பிஜேபி இருக்கிற வரை தான் திருமாவளவன் அரசியல் செய்ய முடியும், அவர் பேச முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பேசுவார் சொல்லுங்கள்? இப்போ பிஜேபியை நம்ம வந்து திருமாவளவனை ஒரு 10 நாளைக்கு நீ வந்து பிஜேபி இந்த சனாதனன்னு பேசாதப்பா, நீ தமிழ்நாட்டில் இருக்கிற, நீ தமிழ்நாட்டிலேருந்து சிதம்பரத்துலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி, சிதம்பரத்தில் இவ்வளோ அட்ராசிட்டி நடக்குது, அப்படி இதை மட்டும் நீ பேசு அப்படின்னா அவர் பேசிடுவாரா? ஒரு நாள் பேசுவாரா? நீ தமிழ்நாட்டில் இருக்கிற இஷ்யூவை பற்றி பேசுங்க, அடுத்த வாரம் நம்ம சனாதனத்தை பற்றி பேசிடலாங்க, இந்த ஒரு வாரம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னால் இவர் என்ன பேசுவார்? அப்போ இவங்க அரசியலுங்கிறது எது? இதுதான் வந்து, இதுக்காக தான் வந்து இந்த பட்டியல் சமூக மக்கள் இந்த சமூகத்தின் பிரதிநிதியாக இந்த சமூகத்தின் தலைவராக உன்னை பார்க்குறமா அப்படின்ற அடிப்படையில் தான் நான் கேட்குறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பலருடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி.